ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பொது தமிழில் எட்டாம் வகுப்பில் கொடுத்துருக்க இலக்கண பகுதி தான் பார்க்க போகிறோம். எட்டாம் வகுப்பில் மொத்தம் உங்களுக்கு 9 டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 9 தலைப்புகளும் ஒன் பை ஒன் வரிசையாக பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு கம்பெனி கொடுத்துட்டேன். அதெல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அல்லது பிளேலிஸ்டில் உங்களுக்கு தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட் இருக்கும். அதை செக் பண்ணிங்கன்னா வரிசையாக உங்களுக்கு கிளாஸஸ் கிடச்சிடும். செக் பண்ணி பாருங்கள். சரியா, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பில் முதல் டாபிக் எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்ற பார்க்க போகிறோம். இந்த தலைப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு சில அப்டேட்ஸ் இருக்குது. அப்டேட்ஸை பார்த்துட்டு ஃபர்தராக கிளாஸாக கண்டிப்பாக பண்ணிக்கலாம். சரியா, நம்ம சேனலை பொறுத்தவரை டிஎன்பிஎஸ்சி டூ யூனோ பாக்ஸ் கன் லான்ச் பண்ணியிருக்கோம். மாஸ்டர் பிடிஎஃப் பார்ட் 1 இருக்குது. ஸோ பார்ட் 1 பொறுத்தவரை 6th-10 வரைக்கும் எல்லா பாக்ஸும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இல்லை டாபிக்ஸ் இருக்கும், பைலிங்குலாட் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் பார்ட் 1, சயின்ஸ் பார்ட் 2, இந்தியன் பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, அதை தாண்டி இது மட்டும் 12th-ல் கொடுத்துருப்போம், 18th-ம் கொடுத்துருப்போம். ஸோ மொத்தவங்களுக்கு 1933 பேஜஸ் இருக்கும். ஸோ பக்கவாக இருக்கும், பைலிங்குல இருக்கும். ஸோ பார்த்து படிச்சுக்கோங்க. நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து பாக்ஸ்லேருந்து கேட்குறாங்க, அதுக்காக தான் கொடுக்குறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஸோ பார்ட் 2 பொறுத்தவரை உங்களுக்கு ஸ்டாண்ட் 11th-12th கவர்மெண்ட் கொடுத்துருப்போம். இந்தியன் பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, மொத்தம் 1310 பேஜஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கேயும் ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தமிழுக்கு இந்த கட்டாய தமிழ் தேர்வு இல்லையா? ஸோ டிஎம்பிசி குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2, குரூப் 4 எதனாலும் சரி, ஸோ தமிழ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பியூ க்யூஸ் கண்டு பார்த்தாகணும். இந்த பியூ க்யூஸ் நீங்கள் ஸ்ட்ராங் அப்படிங்கிற கான்செப்ட்னால உங்கள் 1000 கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் சீஸ் போயிட்டு இருக்கு. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோ, டெஸ்ட் போட்டு பாருங்கள். மேக்ஸுக்கும் சேம் கான்செப்ட் போயிட்டு இருக்கு, ஃபேஸ் 2 போயிட்டு இருக்கு. பியூ க்யூ டெஸ்ட் சீரிஸ் லிங்கில் இருக்குது, 1000 கொஸ்டின்ஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பார்த்துக்கலாம். அப்படிலாம் தாண்டி எனக்கு புக்காக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு புக் க்ரீன் ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா புக் ரிவ்யூ கொடுத்துருப்போம், உங்களுக்கு தேவையான புக்ஸை வாங்கிக்கோங்க. ஸோ தமிழ் ஒன்லைனர்ஸ், அப்புறம் பேராகிராஃப்லாம் இருக்கும், அப்புறம் மேத்ஸ் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், அப்போ எத்திக்ஸ், மேத்ஸ் எல்லாத்துக்கான புக்ஸும் தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எல்லாமே சமைச்சி புக்கிலேருந்து லைன் பைன் கொஸ்டின் எடுத்து எம்சிக்கு ஃபார்மேட்டில், டிஎம்பிசி ஃபார்மேட்டில் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்போம். பேக்கில் ஆன்சர்ஸ் இருக்கும், நீங்கள் டெஸ்ட் மேன் போட்டு பார்த்துக்கலாம், படிக்கவும் செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, டிஸ்கிரிப்ஷனில் புக் ரிவ்யூ ஃபோல்டர் இருக்கும், எல்லா புக் ரிவ்யூ பாருங்கள். பார்த்து அந்த ரிவ்யூ என்ன சொல்லுவோம் அதேமாதிரி பார்த்து ஃபாலோ பண்ணி புக்கை வாங்கிக்கோங்க. சரியா, டவுட்னா மட்டும் இந்த வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா, சரி, ஓகே. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்க வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூ, டிஎன்பிசி கேட்குறது மாதிரி ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, கரண்ட் அஃபேர்ஸ், மேத்ஸ், சயின்ஸ், யூனிட் 8, 9, லாங்குவேஜ் உட்பட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், பார்த்து பிடிச்சிக்க அப்படின்னா நோட்ஸ் இது படிங்க. அப்போ தான் ஃபியூச்சர் ரிவிஷனுக்கும் ரெஃபரன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபாட் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சரியா, ஸோ 8ஆம் வகுப்பு 7-1 எழுத்துக்களின் பிறப்பு ரொம்ப ரொம்ப சிம்பிள் டாபிக். இலக்கணம் பொறுத்தவரை நீங்கள் 6, 7 ஸோ அப்லோட் பண்ணிட்டோம், அதெல்லாம் தரவு பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே கண்டி பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 6th வந்து பார்க்காட்டி உங்களுக்கு சில வார்த்தைகள் புரியாது, சில விஷயங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. தயவு செஞ்சு பார்க்காதவங்க பார்த்துட்டு அப்படியே வரிசையாக கண்டி பண்ணிடுங்க. ஸோ 10ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லா கிளாஸும் கரெக்டாக கொடுத்துருவேன், செக் பண்ணி பாருங்கள். சரியா, ஸோ எழுத்துக்களின் பிறப்பு. ஸோ ரொம்பலாம் நீங்கள் வளவலாம் போவேன்னா ஃபஸ்ட்டு பேராகலாம் சும்மா அந்த சின்ன பிள்ளைங்க 8ஆம் கிளாஸுக்கு வந்து புரியணும் அப்படின்னு சொல்லி பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன தேவைப்படுது அண்ட்ல பண்ணி கொடுத்துட்டு அதை மட்டும் பார்த்தாலே போதும். சரியா, ஸோ எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிறக்கக்கூடிய இடங்கள் உங்களுக்கு வித்தியாசப்படும். சரி, பிறக்கும் இடங்கள் வித்தியாசப்படும், அது மட்டும் இல்லாமல் பிறக்கக்கூடிய முயற்சிகளும் வித்தியாசப்படும். ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த கொடுத்துருப்பான் ஆ ஊ, இந்த மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்களும் பிறக்கக்கூடிய இடமும் வேறுபடும், பிறக்கக்கூடிய முயற்சியும் உங்களுக்கு வித்தியாசப்படும். அதாவது வந்து இந்த லைனில் கொடுத்துருப்பாங்க, இந்த லைனை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த 5 மொத்தம் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. இலக்கணம் பொறுத்தவரை எப்போவுமே பேரா பெருசாக போனாலும் லாஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, அங்கே தான் கண்டென்ட் இருக்கும், மெயின் விஷயம் இருக்கும். அதை மட்டும் பார்த்தாலே போதும், பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். சரியா, அடுத்த பாருங்கள். ஸோ பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டோம், கரெக்டாக அந்த பிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம காற்று அப்படின்னு உடம்பு உடலில் இருக்கிற விஷயம் தான், கரெக்டாக அந்த காற்று அப்படின்னு சொல்லும்போது அந்த காற்று எதன் வழியாக பொருந்தி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றில் மார்பு அல்லது தலை அல்லது கழுத்து அல்லது மூக்கு, நாளில் ஏதாச்சும் ஒரு இடத்துலேருந்து பொருந்தி நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ காற்று தெரியும் உங்களுக்கு. ஸோ மார்பு, தலை, கழுத்து, மூக்கு, இந்த 4 ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து பொருந்தும். அப்படி பொருந்தின அந்த காற்று இருக்கு இல்லையா, என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதழ், நாக்கு, பல், மேல்வாய், இந்த 4 பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 4 உறுப்புகளின் முயற்சினால என்ன பண்ணும், ஒலிகளாக தோண்டுகின்றன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சிச்சு இல்லையா. ஸோ காற்று வந்து 4 இடத்துலேருந்து பொருந்தி என்ன பண்ணுது, 4 பார்ட்ஸ், 4 உறுப்புகள் இருக்கு இல்லையா, உறுப்புகளின் முயற்சினால் என்ன பண்ணுது, நமக்கு வந்து ஒலிகளாக கேட்குது அப்படின்னு சொல்லி தான்
இதில் கொடுத்துருப்பாங்க. சரியா, இந்த பிறப்பு அப்படின்னு சொல்லும்போது எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இடம் பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, செகண்டு முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நமக்கு இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. இந்த வகைகள் வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்கணும். இடப்பிறப்பு அப்புறம் முயற்சி பிறப்பு. சரியா, ஃபஸ்ட்டு எழுத்துக்களின் இடப்பிறப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். சரியா, எல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துனா என்ன அப்படின்னு கேட்டக்கூடாது. சரியா, ஆறாம் கிளாஸே பார்த்துட்டோம், பார்க்காம தெரிஞ்சுக்கணும். பிளேலிஸ்ட்டில் இங்கே இருக்குது. சரியா, ஸோ உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா, மொத்த எத்தனை இருக்குது 12. ஸோ உயிரெழுத்துக்கள் 12 இருக்கு இல்லையா, அந்த உயிரெழுத்துக்கள் 12 எங்கேருந்து உங்களுக்கு பிறக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா கழுத்துலேருந்து பிறக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஒன்று சொல்லி பாருங்கள். ஸோ உயிரெழுத்துக்கள் 12 எங்கேருந்து பிறக்கும், கழுத்து அப்படிங்கிற இடத்துலேருந்து நம்மளுடைய உறுப்பிலேருந்து பிறக்கும். சரியா, அப்புறம் வள்ளின்னு மெய் எழுத்துக்கள். வள்ளினம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு கசரா தவிர, அப்போ மெய் எழுத்தும் கொடுக்குறாங்க, புள்ளி வச்சிடணும். ஸோ வள்ளினம் மெய் எழுத்துக்கு பார்த்தீங்களா, அந்த ஆறும் எங்கேருந்து பிறக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஸோ மார்பை வந்து இதமாக வச்சு பிறக்குது. சரியா, தேர்ட் பாருங்கள், மெல்லினம். எல்லாமே சிஸ்தில் பார்த்த விஷயங்கள் தான், பட் எங்கேருந்து பிறக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ரைட்டா. ஸோ மெல்லினம் தெரிஞ்சிடும். ஸோ மெல்லினம் அப்புறம் மெய் எழுத்தும் கொடுத்துருக்காங்க, மெல்லின எழுத்துக்கள் தான், அதில் புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ மெல்லின மெய் எழுத்துக்கள் எத்தனை உண்டு, 6 உண்டு. எங்கேருந்து பிறக்குது அப்படின்னு கேட்கும்போது மூக்கிலேருந்து பிறக்கிறது, மூக்கு இடமாக கொண்டு பிறக்கிறதுனா. இதெல்லாம் அன்லைன் மணிகள் மட்டும் பாருங்கள் போதும், பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். சரியா, அப்புறம் இதய நிறுத்தங்கள் தெரியும். ஸோ இடையின மெய் எழுத்து சுப்புள்ளி வச்சாச்சு, அதிலே 6 இருக்குது. அந்த 6 எங்கேருந்து பிறக்குது, கழுத்துலேருந்து பிறக்குது, அவ்வளோதான். அடுத்து ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லும்போது தெரியும். ஸோ ஆயுத எழுத்து பொறுத்தவங்களுக்கும் தலையை வந்து இடமாக கொண்டு பிறக்கிறது. ரொம்ப சிம்பிளாக படித்து வச்சுக்கோங்க. சரியா, ஸோ வரிசையை தெரிஞ்சுக்கணும். ஸோ உயிரெழுத்துக்கள், அப்புறம் வலினம், மெலினம், இதை மூணு வந்து மெய் எழுத்துக்களாட்டிருக்கும். லாஸ்ட் ஆயுத எழுத்து, ஃபஸ்ட்டு கழுத்து, அப்புறம் மார்பு, அப்புறம் மூக்கு, அப்புறம் கழுத்து, லாஸ்ட்டில் தலை. ஸோ ஒரு ஆர்டரில் படித்து வச்சுக்கோங்க. சரியா, மறக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பொறுத்துக்களையும் கேட்கலாம், சூஸ்த கட்டாஞ்சல் கேட்கலாம், அல்லது கொடுத்துக்க 4 பேரில் வந்து எது வந்து தப்பாக புரிஞ்சிருக்கு, எது கரெக்டாக புரிஞ்சிருக்கு, மாற்றி மாற்றி குவஷ்சன்ஸ் கேட்கலாம். சரியா, ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த ஒரு பாயிண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாங்க, நான் அன்லைன் பண்ணிக்கலாம் மட்டும் பாருங்கள். இந்த PDF காப்பி நான் லாஸ்ட்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன், தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா, ஆனால் ஃபஸ்ட்டு இந்த கண்ணை தெரிஞ்சுக்கணும். இந்த கண்ணன் படிக்காமல் நீங்கள் வந்து PDF தான் வேலைக்கு ஆகாது. சரியா, அடுத்து பாருங்கள், எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு. அது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது உயிரெழுத்துக்கள். சரியா, ஸோ உயிரெழுத்துக்கள்னு சொல்லிட்டோம். ஸோ ஃபஸ்ட் எல்லாம் வரும் பாருங்கள், எல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு ஆ ஆ இந்த ரெண்டு மட்டும் தான் பார்க்குறோம். சரியா, ஆ ஆ ரெண்டும் பார்க்குறோம். இந்த ரெண்டும் எப்படி பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் கேட்குறாங்க, நான் ஆன் இருக்கு இல்லையா, எப்படி பிறக்குது, எல்லாம் எந்த முயற்சியாக பிறக்குது அப்படின்னு கேட்க சொல்லி பார்த்துடணும். ஸோ ஆ ஆ அப்படிங்கிற ரெண்டு எழுத்து இருக்கு இல்லையா, எப்படி பிறக்கும், வாய் திறத்தல். ஸோ வாய் திறக்கிறீங்க இல்லையா, அந்த வாய் திறக்கிறனால, அந்த வாய் திறக்கும் முயற்சினால உங்களுக்கு என்ன பண்ணுது, அந்த ரெண்டு எழுத்துக்களும் பிறக்கிறது. நம்ம சிம்பிளாக நீ படிச்சிடலாம். சரியா, அதை தாண்டி இ அப்படிங்க ஐ வர போகுது இல்லையா, இந்த 5 இருக்கு இல்லையா, இந்த 5 எப்படி பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே சிம்பிள் விஷயங்கள் தான். சரியா, ஸோ வாயை திறப்பீங்க, வாயை திறந்ததுக்கப்புறம் நாக்கினுடைய அடி ஓரம் இருக்கு இல்லையா, அது மேல் வாய்ப்பல்ல தொடும், அதில் பொருந்தும், அந்த பொருந்தி அந்த பொருந்த முயற்சி இருக்கு இல்லையா, அந்த முயற்சினால என்ன பிறக்கும், இந்த எழுத்துக்கள் பிறகு இஇஏஏஐ இந்த 5 வந்து நான் சொன்ன மாதிரி பிறகு வாய் திறக்கும். சேம் டைம் நாக்கினுடைய அடிப்பகுதி இருக்கு, அடி ஓரம் இருக்கு இல்லையா, அது மேல் வாய்ப்பல்ல பொருந்தி, அந்த பொருந்துறதுனால முயற்சி பண்ணு பார்த்தீங்களா, அந்த பொருத்தல் முயற்சினால பிறக்கதானது இந்த 5 எழுத்துக்கள். அதான் கொடுத்துருப்பாங்க, வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய்ப்பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கின்றன. சரியா, இது பார்க்க கஷ்டமாக தெரியும், கொஞ்சம் திருப்பி திரும்பி படித்து பாருங்க, ஈஸி உங்களுக்கு வந்துடும். சரியா, அடுத்து மிச்சம் இருக்குது ஓ அப்புறம் அவு. ஸோ இந்த 5 இருக்கு இல்லையா, இந்த 5 எப்படி பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய் திறக்கணும், வாய் திறந்தா இருக்கணும். ஸோ வாய் திறப்பு ஊ வாய் திறக்கம் செய்யுது, ஊ வாய் திறக்கம் செய்யுது. ஸோ வாய் திறப்பு கண்டிப்பாக வாய் திறந்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதழ்கள் குவிக்கணும், அதாவது ஊனா நமக்கு லிப்ஸ் இருக்கு இல்லையா, என்ன பண்ணுது, ஊ இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி உங்களுக்கு குவிக்கணும் செய்யுது. ஸோ அந்த மாதிரி அந்த சிம்பிளில் பார்த்துக்கோங்க. ஸோ வாய் திறக்கும், சேம் டைம் இதழ்கள் குவியுது, அப்படி குவியறதுனால பிறகு பார்த்தீங்களா, அதான் இந்த 5 எழுத்துக்கள். எதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஆன்சர்ஸ் பண்ண தெரியணும். ஸோ மொத்தம் அவ்வளோதான், இந்த 3 தான் கொடுத்துருப்பாங்க. சரியா, உயிரெழுத்துக்களில் 12 5 5 10 1 2 அவ்வளோதான். சரியா, ஓகே தானே, இந்த மாதிரி கண்டென்ட் வரும்போது கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. இதுலேயும் என்ன ஏதாவது டேஷ் போர்டு நாக்கா இல்லை ஏதாச்சும் மாற்றி மாற்றி உங்களுக்கு டேஷ் போர்டு கேட்கலாம். ஸோ தயவு செஞ்சு கரெக்டாக ப்ராப்பர் லைன்ஸ் அப்படி படிச்சுருங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. சரியா, எழுதி படிச்சுருங்க. சரியா, எழுதும்போது உயிரெழுத்துன்னு போட்டு ஆ ஆ. ஸோ வாய் திறத்தல் அவ்வளோதான். அப்புறம் மிச்சம் 5 இருக்கு இல்லையா, அது வாய் திறக்கும் ப்ளஸ் நாக்கின் அடி ஓரம் மேல் வாய்ப்பல்லை பொருந்தும். இந்த மாதிரி ஹின்ஸ் மட்டும் எழுதி வச்சு, மொத்தமாக எழுதக்கூடாது, ஹின்ஸ் மட்டும் மட்டும் பண்ணுவாங்க, படித்து முடிச்சிருங்க. சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள். சரியா, ஸோ மெய் எழுத்து வசி பார்க்க போகிற நீங்கள் இக்கும் இங்கும் பார்க்குறீங்க. சரியா, இந்த 2 மெய் எழுத்து எப்படி பிறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ நாக்கு இருக்கு, நாக்குடைய முதற் பகுதின்னு சொல்லுவாங்க. நாக்குடைய முதற் பகுதி, அந்த நாக்குடைய முதற் பகுதி என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அன்னத்தினுடைய அடிப்பகுதியை பொருந்தும், டச் பண்ணும். ஸோ நாக்குடைய முதற் பகுதி அன்னத்தோடைய அடிப்பகுதியை பொருந்ததுனால நம்ம என்ன பிறக்குது, இந்த இக்கு இங்கு அப்படிங்கிற ரெண்டு எழுத்துகள் பிறக்குது, இரு மெய்கள் உங்களுக்கு பிறக்குது. சரியா? ஃபர்ஸ்ட். செகண்ட், இச்சு இங்க இருக்கு இல்லையா, இதடி பிறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்குடைய இடைப்பகுதி, இடையிற பாட்டு. சரியா? அது என்ன பண்ணும் அப்படின்னா அன்னத்தோடைய நடு இடைப்பகுதி தொடும், பொருந்தும். புரியுதா? இச்சிங்கி சொல்லி பாருங்க, வாய சொல்லுங்க, தெரியும் உங்களுக்கு. நாக்குடைய இடைப்பகுதி, சென்டர் பார்ட், இடைப்பகுதி என்ன பண்ணும், நாக்குடைய சரி அன்னத்துடைய நடுப்பகுதி. சரியா? அதை வந்து உங்களுக்கு பொருந்தி வர்றதுனால என்ன பிறக்குது, இச்சு இங்க அப்படிங்கிற உங்களுக்கு அந்த இரண்டு மெய்யெழுத்துகள் பிறக்கிறது. நான் அன்லைன் பண்ணிக்கலையா, அதான் ஹின்ஸ், அதான் கோட் வேர்ட்ஸ் மட்டும் வச்சா போதும், ஈஸியாக புரிஞ்சிடும். சரியா? அடுத்து பாருங்க, இட்டும் இன்னும் கொடுத்துருக்காங்க. சரியா? இது எப்படி பிறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்குடைய நுனிப்பகுதி, நாக்குடைய நுனிப்பகுதி. அது நாக்குக்கு நுனிப்பகுதி என்ன பண்ண அப்படின்னா அன்னத்தோடைய நுனியை பொருந்தும், டச் பண்ணும். ஸோ இட் சொல்லி பாருங்க, புரிஞ்சிடும். ஓகே, நாக்குடைய நுனிப்பகுதி அன்னத்தோடைய நுனியை பொருந்ததுனால டச் பண்ணுறதுனால பிறக்கும் எழுத்துக்கள் இதெல்லாம் கேட்டாங்கன்னா இட்டும் இன்னும் போட்டலாம். சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இத்தும் இன்னும் கொடுத்துருக்காங்க. சரியா? இது எப்படி பிறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேல்வாய் பல் இருக்கு இல்லையா, அந்த பல்லோடைய அடிப்பகுதி. சரியா? அந்த அடிப்பகுதியை நாக்குடைய நுனி வந்து டச் பண்ணும், பொருந்தும். அப்படி பொருந்ததுனால பிறக்கும் எழுத்துக்கள் தான் இந்த இத்தும் இன்னும் அப்படின்னு சொல்லக்கூடிய மெய் எழுத்துக்கள். ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? அடுத்து இப்பு இம் ரெண்டு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்பு இம் பொறுத்தவரை ஸோ மேல் இதழ் இருக்கு இல்லையா, மேல் இதழ் இருக்கு இல்லையா, அந்த இதழ் வந்து கீழ் இதழ் பொருந்தும். ஸோ மேலிதழும் கீழிதழும் பொருந்தும், இப்பு இம்மு. ஸோ லிப்பில் ரெண்டு மேலே கீழே ரெண்டும் சேர்ந்து பொருந்தும் பார்த்தீங்கன்னா இப்பு இம்மு. புரியுது உங்களுக்கு? ஸோ மேலிதழும் கீழிதழும் பொருந்துவதனால உங்க என்ன கிடைக்குது, இந்த இப்பு இம் அப்படிங்கிற மெய்யெழுத்துக்கள் ஃபார்ம் ஆகுது. அடுத்து பாருங்க, இ அப்படிங்கிற எழுத்து இருக்கு. இது எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா நாக்குடைய அடி இருக்கு இல்லையா, அடி வந்து மேல் வாயில் இருக்கக்கூடிய அடிப்பகுதி டச் பண்ணும். அது கொடுத்துருப்பாங்க, நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது. எல்லாமே உங்களுக்கு வரிசையாக இருக்குது, பட் ஹின்ஸ் வச்சு படிச்சுக்கணும். ஸோ ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக தெரியும், ஆனால் கஷ்டம் கிடையாது. ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக இருக்குது, மறந்துடுறாங்க. சரியா? அடுத்து பாருங்கள், இர் இல் கொடுத்துருக்காங்க. சரியா? நீங்கள் சொல்லி பார்த்து தெரிஞ்சிடும். ஸோ இர் இல் எப்படி இப்போ உங்களுக்கு சவுண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்வாய் இருக்கு இல்லையா, அந்த மேல்வாயை வந்து நாக்குடைய நுனி வந்து வருற்ற மாதிரி இருக்கும். இப்போ இர் இல் அப்படின்னு நாக்குடைய அந்த முனி பகுதி இருக்கு இல்லையா, என்ன பண்ணும், மேல்வாயை வந்து வருண்டுகிறது. ஸோ வருட்டுவதால் உங்க என்ன பண்ணுது, இந்த இருறும் இல்லும் உங்களுக்கு உருவாகுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? அடுத்து பாருங்க, இல் கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லடி ஃபார்ம் ஆகுது எப்படி பிறக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேல்வாய் பல் இருக்கு இல்லையா, மேல்வாய் பல்லுடைய அடிப்பகுதியை வந்து நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்கும். ஸோ இல் அப்படி சொல்லி பாருங்க, உங்களுக்கு ஃபார்ம் ஆகும், அந்த மாதிரி பிறக்கிறது. சரியா? அடுத்த இல் இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்பிள் விஷயங்கள் தான். சரியா? ஸோ மேல்வாய் இருக்கு இல்லையா, ஸோ மேல்வாயை வந்து நாக்குடைய ஓரங்கள் தடித்து தடவும். சொல்லி பாருங்க, இல் அப்படின்னு சொல்லும்போது மேல்வாயை நாக்குடைய ஓரங்கள் தடித்து தடவு மாதிரி இருக்கும். ஸோ பட்டும் படாமையும் ஸோ டச் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்படி பண்ணுறதுனால என்ன கிடைக்கிது உங்களுக்கு, இல் அப்படிங்கிற எழுத்து வந்து உங்களுக்கு பிறக்கிறது. அடுத்த இவ்வு எப்படி பிறக்கிறது நீ சொல்லி பாருங்க, தெரியும். ஸோ மேல்வாய் பல் இருக்கு இல்லையா, மேல்வாய் பல், அந்த மேல்வாய் பல் வந்து அந்த பல்லை வந்து கீழ் உதடு பொருந்தும். சொல்லி பாருங்க, தெரியும். இவ் அப்படின்னு சொல்லும் மேலவாய் பல் இருக்கு இல்லையா, அந்த மேலவாய் பல் வந்து கீழ் உதடை வந்து டச் பண்ணுறதுனால பொருந்துவதனால என்ன ஃபார்ம் ஆகுது, இவ் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து ஃபார்ம் ஆகுது. சரியா? அடுத்த இரம் இன்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ இரின் பொறுத்தவரை மேல்வாய் இருக்கு இல்லையா, ஸோ மேல்வாய் வந்து நாக்குடைய நுனி பொருந்தும். ஸோ மேல்வாயை வந்து நாக்கின் நுனி வந்து மிகவும் பொருந்தும், கொடுப்பாங்க பொருந்தும், டச் பண்ணும். சொல்லி பாருங்க, இர் இன் அப்படின்னு சொல்லும்போது மேல்வாய் இருக்கு இல்லையா, அது நாக்கின் நுனி வந்து டச் பண்ண பொருந்ததுனால என்ன ஃபார்ம் ஆகும், இந்த ரெண்டு மெய்யெழுத்தும் ஃபார்ம் ஆகும், இருறும் இன்னும் ஃபார்ம் ஆகும் அல்லது பிறக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள் கண்டென்ட் தான். சரியா? பார்த்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், அடுத்து பார்க்கக்கூடிய சார்பு எழுத்துக்கள். ஸோ சார்பு எழுத்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஆரங்கிச்சு பார்த்தோம். ஸோ பார்க்கறவங்க பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆயுத எழுத்து இருக்கு இல்லையா, அந்த ஆயுத எழுத்து எப்படி உருவாகுது, எப்படி பிறக்கிறது அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஸோ வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சி. ஸோ ஆயுத எழுத்து அக்குங்களுக்கு தெரியும், ஸோ சொல்லி பாருங்க, தெரியும். வாயை திறந்து ஒழிக்கக்கூடிய முயற்சினால அவங்க என்ன பண்ணுது, இந்த ஆயுத எழுத்து பிறக்கிறது. அதை தாண்டி மிச்சம் இருக்கக்கூடிய சார்பு எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே எப்படி பிறக்கும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அந்தந்த எழுத்துடைய முதல் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த முதல் எழுத்துக்கள் எப்படி தோன்றுதோ, எந்த இடத்துல தோன்றுதோ அதே இடத்த என்ன பண்ணும், அதே இடத்துல எப்படி பிறக்குதோ சேம் கண்டன தான் மிச்சம் இருக்கக்கூடிய சார்பு எழுத்தும் பிறக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்கள், பிற சார்பு எழுத்துக்கள் யாவும் தத்தம்
முதலெழுத்துக்கள் தோணும் இடங்களையே அவை பிறப்பதற்குரிய முயற்சியில் கொண்டு பிறக்கும். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள் விஷயங்கள் தான், பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து இந்த பாட்டு முடியுது, ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் திருப்பி திருப்பி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு சில விஷயம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும், டக்குன்னு மறந்த மாதிரி இருக்கும். சரியா? படித்த மாதிரி இருக்கும் மறந்துடும், மறந்த மாதிரி இருக்கும் படித்த மாதிரி இருக்கும், எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா காரணம் வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் விஷயங்கள் தான். சரியா? ஸோ நீட்டை தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க, இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு, அதில் எழுத்துக்கள் இடப்பிறப்பு பார்க்குறோம். ஸோ ஒரு அஞ்சுனா இருக்கா, அஞ்சு கொடுத்துருப்பாங்களா, அஞ்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எழுத்துக்கள் முயற்சி பிறப்பில் ஒரு உயிரெழுத்து கொடுத்துருப்பாங்க, அப்புறம் லாஸ்ட் உங்களுக்கு மெயெழுத்து கொடுத்துருப்பாங்க, லாஸ்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, சாப்பு எழுத்து கொடுத்துருப்பாங்க, மூணு தான் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இதுக்கப்புறம் இந்த இலக்கணத்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு புக்பா க்வெஸ்சன் கொடுத்துருப்பாங்க, அதையும் சால்வ் பண்ணிடுவோம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் பாருங்கள். சரியா? ஸோ புக்பா க்வெஸ்சன் பொறுத்தவரை நம்ம இலக்கண பகுதி பார்த்துக்கோங்க இல்லையா, அந்த பார்த்த கண்ணில் மட்டும் ஃபஸ்ட் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது, அது எல்லாமே பகுதியா அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட் போட்டு வர சொல்லி கொடுத்துறேன், பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்தோட நோட்டிஃபிகேஷன் வரும். சரியா? ஃபஸ்ட் பாருங்கள், கற்பவை கற்றப்பை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆயுதம் அப்படின்னு கொடுத்துட்டு, இச்சொல்லில் உள்ள ஒவ்வொரு எழுத்தின் வகையும் அது பிறக்கும் இடத்தையும் பட்டியலிடுக அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? ரொம்ப சிம்பிள். சரியா? அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் பிரித்து கொடுத்துட்டாங்க, என்ன வகையை மட்டும் பார்த்தா போதும். சரியா? ஸோ ஆ அப்படின்னு சொல்கிறோம், என்ன எழுத்து, இது உயிர் எழுத்து, கரெக்டு தானே? ஸோ வள்ளி படிச்சுப்போம் உயிர் எழுத்து. அப்புறம் புள்ளி வச்சுருக்கோம், கண்டிப்பான உங்களுக்கு மெய் எழுத்துன்னு சொல்லிடலாம். அடுத்தது தான் இருக்குது, எப்படி பிறக்கும், இத்து ப்ளஸ் ஆ சேர்த்தா தான் உங்களுக்கு தான் வரும். அப்போ உயிரும் சேருது மெய்யும் சேருது, அப்போ என்ன பண்ணிக்கலாம், உயிர் மெய் அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். அடுத்தது எனக்கு இம்முன் இருக்குது, புள்ளி வச்சுட்டாங்க, அப்போ என்னது உங்களுக்கு மெய் எழுத்து, ஓகேவா? ஸோ பிறக்கும் இடம் சொல்லி கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ உயிரெழுத்துகள் பார்த்துருந்தோம், ஸோ மெய்யெழுத்துகள் பார்த்துருந்தோம், உயிர் மெய்யெழுத்து பார்த்துருந்தோம், மெய்யெழுத்து பார்த்துருந்தோம். எல்லாமே வந்து எப்படி பிறக்கிறது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தீங்க இல்லையா, கிளாஸ் கவுனிச்சிங்க இல்லையா, அதை பார்த்து அப்படியே ஃபில் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஆன்சர்ஸ் பண்ண தெரியணும். சில எடுத்துக்காட்டு கூட மாற்றாம தான் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ தயவு செஞ்சு பார்த்து படிச்சுக்கோங்க. சரியா? அது கொஸ்டின்ஸ் போங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் டேஷ் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதழ்களை குவிப்பதால் கொஸ்டின் கூட உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, அதை சொல்லிக் கொடுத்தோம். ஸோ இது இதெல்லாம் பார்க்கணும். ஸோ இஇயா நீங்கள் எனக்கு இந்த கண்டென்ட் படிக்கணும் அவசியம் இல்லை, கொடுத்துக்க சாய்ஸை பேஸ் பண்ணி சொல்லி பதே போட்டுடலாம். ஸோ இதழ்களை குவிக்கணும், இஇ குவிதா இல்லை, ஏ ஏ குவிதா இல்லை, ஆ ஆ ஸோ இல்லை கரெக்டாக. ஸோ ஊ சொல்லும் போது உங்களுக்கு இதழ்கள் குவியுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பி சாய்ஸ், ஆ தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். அடுத்து பாருங்கள், செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஆயுத எழுத்து பிறகு இடம் கேட்குறாங்க. ஸோ பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம், ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒழிக்கும் பார்த்தோம், சார்பு தேவை பார்த்தோம், இங்கே வந்து மார்பும் கொடுத்தோம் ஸோ சாய்ஸ் வராது, கழுத்துன்னு கொடுத்துருக்காங்க, ஏன்னா பார்த்தோம் வாயை திறந்தனா பார்த்தோம் ஸோ கழுத்தும் வராது, மூக்கு மூக்கா பார்த்தோம் வாயை திறந்து ஒழிக்கும்னு சொல்லிட்டோம் ஸோ மூக்கும் வர வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் சாய்ஸே பார்க்கும்போது ஸோ தலை எடுத்துக்கும், சாயன்ஸும் தலை தான், இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஆயுத எழுத்து பிறக்கணும்னு சொல்லும்போது நீங்கள் எந்த சொல்லலாம், தலையை எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா வாயை திறந்து ஒழிக்கும் அப்படிங்கிறது கொடுத்து அதை எடுத்துக்கணும். பார்த்திங்க படிச்சிங்கன்னா இல்லையா, பார்த்தோம் இல்லையா என்ன இருக்கா, ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சியால் பிறக்கிறது, இதான் கொடுத்துருப்பாங்க. சாய்ஸ் அப்படி கொடுத்துருப்பாங்க, பார்த்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து வலின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எதுவும் கேட்குறாங்க. சரியா? வலின எழுத்து பிறக்கும் இடம் பார்த்தோம் இல்லையா, என்ன பிறக்கும், மார்பு. ஸோ ஆ சாய்ஸ் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். சரியா? இந்த அஞ்சு இடம் படித்தீங்க இல்லையா, மாற்றி கேட்பாங்க, வலினம் மெல்லின மெய் எழுத்து இடையின மெய் எழுத்துக்கள் மாற்றி கேட்பாங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அப்புறம் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ நீங்கள் சொல்லி பார்த்தே போட்டுடலாம், சான்ஸ் உங்களுக்கு இட்டு இன்னு பார்த்து போட்டுக்கோங்க. சரியா? அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள், கீழிதழும் மேல் வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ கீழ் இதழும் மேல் வாய்ப்பல்லும் இணைவதால் எது சொல்லி பாருங்கள், இம்மு இப்பு இ இவ்வு. ஸோ கரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும், இந்த லைன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் கிடச்சிரும். நீங்கள் சாய்ஸை வாயால் எக்ஸாமுக்கால் போயிட்டு கத்திய கூடாது, இம்மு இப்பு இன்னு கத்திய கூடாது, ஜஸ்ட்டு சைலண்டாக சொல்லி பாருங்கள், எந்த கரெக்டாக மேட்ச் ஆகுதோ பார்த்து ஆன்சர்ஸ் போடலாம். படிக்காதவங்க ஆனால் தரவாக படிச்சுருங்க, படித்து போய் மறந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், சாய்ஸை பார்த்து நீங்கள் சொல்லி போய் ஆன்சர்ஸ் போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க கேட்டாங்களா, அதுதான் கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? ஸோ இக்கு இங்கு இதை பொறுத்துக்கலாம், இக்கு இங்கு எப்படி பொருந்து உங்களுக்கு, நாவின் முதல் அன்னத்தின் அடிப்பகுதி. ஸோ இந்த இதை நீ எடுத்துக்கலாம், இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டாக போட்டுக்கலாம். சரியா? சரி, இச்சு இன்னு இருக்குது, எப்படி இருக்கும், நாவின் இடை அன்னத்தின் இடையே பிறக்கும். ஸோ இதை ரெண்டாக போட்டுக்கலாம். அப்போ இட்டு இன்னு, ஸோ நாவின் நுனி அன்னத்தின் நுனி, ஸோ த்ரீ இங்கே போட்டுக்கலாம். இத்து இன்னு, ஸோ நாவின் நுனி மேலே பிள்ளைய அடி. ஸோ இது போகிற போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள், இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? புக்பா கொஸ்டின் அப்படி கேட்க மாட்டாங்க, இந்த மாடல் இந்த பேட்டர்னில் இதே லைன்ஸை கொடுத்து உங்களுக்கு கொஸ்டின் கே வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்துக்கு பொறுத்தவரை இங்கெல்லாம் நாலு இது இருக்கோ அதை அப்படி தூக்கி போட்டு எடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டு வச்சுருவாங்க. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க, ரொம்ப சிம்பிள், டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, பயப்படாங்க. சரியா? இலக்கணம் தமிழ் பயப்பட வேணாம்,
நல்லா படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். சரியா? ஸோ இதை பிடிச்சு நினைக்கிறேன், புக்கு தேவைப்படுச்சுனாலோ அல்ல ஏதாச்சும் பிஎஃப் தேவைப்படுச்சுனாலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அது பிடிச்ச புக்ஸ் பிடிச்ச பிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு, தமிழ் போயிட்டு இருக்கு, மேத்ஸ் போயிட்டு இருக்கு, சயின்ஸ் போயிட்டு இருக்கு, புக்ஸ் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்போம். கிளிக் பண்ணி பார்த்து பிடிச்ச புக்ஸ் பிடிச்ச பிஎஃப் வாங்கிக்கோங்க. ஸோ இதை பிடிச்சி லைக் பண்ணுங்கள், பிடிச்சி ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வருஷம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா, பை, டேக் கேர்.